மெல்லினமா வல்லினமா பெண்மை சொல்லுமே. தேர்வலமோ தேர்வலமோ உண்மை பூர்வலமோ பூர்வலமோ வெற்றி சாதனையோ சாதனையோ எதிர்கொள்வாயே. வீரமோ பொறுப்பாதி வீரமோ சரிபாதி தேர்வலமோ தேர்வலமோ உண்மை பூர்வலமோ பூர்வலமோ வெற்றி சாதனையோ சாதனையோ எதிர்கொள்வாயே. என்ன பண்றது, என்னோட சந்தர்ப்ப சூழ்நிலை அப்படி இருக்கு. அதான் இப்ப வந்துட்டேன்ல. இந்த மாதிரி நீங்க என் மேல கோவப்பட்டீங்கன்னா நான் மறுபடியும் வீட்டுக்கே போயிடுவேன். சரி, என் மேல கோவம் இல்லைல்ல. அம்மா, இவங்க பேரு சித்ரா, எனக்கு அக்கா. போ, நீ பொய் சொல்ற. இல்லம்மா, நான் கவிதாக்கு அக்கா மாதிரிதான். இது இது ஏன் பவித்ரா? அம்மா, நான் பவித்ரா தாம்மா. இவங்க எனக்கு வச்ச பேரு கவிதா. என்ன என்ன உன் வீட்டுக்கு கூட்டிட்டு போறியா? ஏன் இவ்ளோ யோசிக்கிற? உனக்கு பழைய ஞாபகம் இல்லைனாலும் இவங்கதான் உங்க அம்மான்னு உறுதி ஆயிடுச்சுல. நீ அடிக்கடி வந்து பாத்துட்டேன்னா உங்களுக்கு சீக்கிரம் குணமாயிடும்னு டாக்டர் வேற சொல்லிருக்காங்க.
நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுவோம், நீ பக்கத்துல இருந்து பாத்துக்கோ. ரேகாக்கு வேணா நம்ம இன்ஃபார்ம் பண்ணிடலாம். அக்கா இது சரியா வருமாக்கா? ஏன் அவர் ஏதாவது சொல்லுவாருன்னு பயப்படுறியா? நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து சொன்னா அவர் கண்டிப்பா ஒத்துப்பாரு. நமக்கு தேவை அம்மா நல்லா இருக்கணும். வீட்டுல எந்த பிரச்சனை வந்தாலும் நான் பாத்துக்கிறேன், சரியா? சரி நம்ம வீட்டுக்கு போலாம். போலாமே, வாங்க. அம்மா அம்மா என்னப்பா டயர்டா இருக்கியா? ஆமாம்மா ஒரே வேலை. அம்மா இந்த பணத்தெல்லாம் கொண்டு போய் உள்ள வை. என்னடா அது, ஏது இவ்வளவு பணம்? பாக்கறதுக்கே பயமா இருக்குடா. உங்க முதலாளி கொடுத்து வீட்டுல வச்சிருக்க சொன்னாரா? அம்மா இது அவரோட பணம் இல்லம்மா, என்னுடைய பணம், நம்மோட பணம். இது எல்லாமே நம்ம பணம் தான், எடுத்துக்கம்மா. நீ எவ்வளவு வேணாலும் எடுத்துக்கோ, என்ன வேணாலும் வாங்கிக்கோ. டேய் ஒரே அடியா, இவ்வளவு பணம் எப்படி வந்துச்சு? வேற ஏதாவது ரூட்ல போறியா? வேண்டாண்டா, நாளைக்கு யாருக்கா தெரிஞ்சு மாட்டிக்கிட்டேன்னா பொண்ணும் பண்ண முடியாதுரா. அம்மா எதுக்குமா அனாவசியமா பயப்படுற? நான் இருக்கிற இடம் எதுன்னு உனக்கு தெரியும்ல. ஐயாவை யாரும் அசைக்க முடியாது. ஏய் நெல்டி எங்க போற? நேற்று இன்டர்வியூ போன கம்பெனியில் அப்பாயின்மெண்ட் கிடைச்சிருச்சு, இன்னிலேருந்து ஜாயின் பண்ண சொல்லியிருக்காங்க. மாசம் 12,000 சம்பளம். என்னது 12,000? ஏய் உன் புருஷனா லட்ச லட்சமா சம்பாதிக்க ஆரம்பிச்சுட்ட, நீ என்னடா கேவலம் 12,000 சம்பளத்துக்கு வேலைக்கு போறியா? வேலைக்கெல்லாம் ஒன்னும் போக வேணாம். எனது போக வேண்டாமா? நீங்க போகணும் சொன்னா போகணும், வேணாம்னு சொன்னா வீட்டுல இருந்துக்கணுமா? நான் என்ன உங்க அடிமையா? சத்தியமா சொல்றேன், இந்த பணத்தை எல்லாம் நீங்க நியாயமான முறையில சம்பாதிச்சிருக்கவே மாட்டீங்க. இந்த பணத்தை பாக்குறப்ப எனக்கு புழுவை பாக்குற மாதிரி இருக்கு. எனக்கு படிப்புக்கு ஏத்த வேலை கிடைச்சிருக்கு, செய்ய போற வேலைக்கு நியாயமான முறையில சம்பளமும் கிடைக்க போகுது, எனக்கு அது போதும். ஏய் என்ன நான் சொல்லிக்கிட்டே இருக்க, நீ பாட்டு போயிட்டே இருக்க. உன்ன வேலைக்கு அமிச்சா என் கௌரவம் என்ன ஆகுறது? என்ன கௌரவமா? அப்படின்னு ஏதாவது ஒண்ணு இருக்கா உங்களுக்கு? எனக்கு ஏன் கௌரவம் தான் முக்கியம். பாத்தியம்மா நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், மதிக்காம அம்மாட்டு போயிட்டே இருக்கா. போனா போட்டுண்டா, தானா நம்ம வழிக்கு வருவோம். நீ ஏண்டா வீணா கவலைப்படுற, உன் வேலையை பாரு. சீக்கிரமா அம்மாவோட ரூம் ரெடி பண்ணிட்டியா? மெஷினும் தலகணி தான் போடணும், 10 நிமிஷம் ரெடி ஆயிடும். சரி அப்படியே அந்த டீப்பாவை கட்டிலுக்கு ஓட்டின மாதிரி போடு.
அப்பதான் மருந்து மாத்திரை எல்லாம் வைக்கிறதுக்கு வசதியா இருக்கும். அக்கா நீங்க என்ன சாப்பிடுறீங்க? அக்கா என்னக்கா அம்மாவையே பாத்துட்டு இருக்க? அம்மாவை இந்த வீட்டை கூட்டிட்டு வந்தது உனக்கு பிடிக்கலையா? இல்ல அது பிடிக்கலன்னு இல்ல, ஆனா தேவையான் தான் தோணுது. ஏன் அப்படி நினைக்கிறீங்க? பவித்ரா அடிக்கடி வந்து பார்த்தா அம்மா சீக்கிரம் குணமாயிடுவாங்கன்னு டாக்டர் சொன்னாங்க. அதான் கூடவே இருந்து பாத்துக்கிட்டுன்னு கூட்டிட்டு வந்துட்டோம். கரெக்ட், அம்மா வீட்டுல இருந்தாங்கன்னா சீக்கிரமா குணமாயிடுவாங்க தான். எனக்கும் ஆசைதான் அம்மாவை என்னோட வீட்டுல வச்சுக்கணும்னு, ஆனா என்னால முடியாது, நேச்சர் ஆஃப் மை ஜாப். பரவாயில்லைங்க, அதான் நாங்க ரெண்டு பேர் இருக்கோமே, அம்மாவை பத்திரமா பாத்துக்கிறோம். புரியுதுக்கா, அம்மாவை இங்க கூட்டிட்டு வந்ததுக்கு என் வீட்டுக்காரர் என்ன சொல்வாருன்னு தான் யோசிக்கிறேன். அத பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, நாங்க பாத்துக்கிறோம். இல்லம்மா, வாழ்க்கையில எல்லாமே நம்ம எதிர்பார்க்கிற மாதிரி நடந்துராது, சில சமயம் நேர்மாறா கூட நடந்துடும். அப்படி ஏதாவது நடந்துருச்சுன்னா ஏண்டா அம்மாவை கூட்டிட்டு வந்தோன்ட்டு ஒத்தத்தரோட முகத்தை பாக்குற மாதிரி ஒரு நிலைமை வந்துடக்கூடாது. அக்கா, அம்மாவை நீ எப்படி பாத்துப்பியோ அதே மாதிரி நாங்க பாத்துக்குவோம். நீ கவலைப்படாதக்கா. அம்மா, உனக்கு என் கூட இங்க இருக்கிறதுக்கு பிடிக்கும் தானே? போதுமாக்கா, அம்மாவே இதுக்கு சரின்னு சொல்லிட்டாங்க. Thank you. எதுக்கு? நானும் உங்க தங்கச்சி மாதிரி தானே. என் வண்டி பின்னாடி வந்துட்டு இருக்கு, நான் அதுல போயிடுறேன். டோன்ட் வரி சார். சரி, அது வரைக்கும் உள்ள வந்து உட்காந்து ஒரு கப் காஃபி சாப்பிடுங்க. இன்னொரு நாள் நான் விருந்துக்கே வரேன் சார. இப்ப நான் கிளம்புறேன் சார். தம்பி கிட்ட அந்த புடிவாதம் ஒண்ணுதான், ஒண்ணு ஒரி பண்ணாதீங்க, நான் பாத்துக்கிறேன். வாங்க மேடம், என்ன அதிசயமா இருக்கு, தங்கச்சி பாத்துட்டு போலான்னு வந்தீங்களா? இல்ல, அவங்க அவங்க அம்மாவை பார்க்க வந்தாங்க. இல்ல, பவித்ரா கூடவே இருந்து பாத்துக்கிட்டா அவங்க அம்மாக்கு சீக்கிரம் குணமாயிடும் டாக்டர் சொன்னாங்க. அதான் இங்கே இருக்கட்டும்னு நானும் அவளும் சேர்ந்து கூட்டிட்டு வந்துட்டோம். நல்ல காரியம் தானே செஞ்சிருக்க, இத சொல்றதுக்கு ஏன் தயங்குற? நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து முடிவு பண்ண நான் என்ன மாட்டேன் சொல்ல போறேன். இப்ப திருப்தி தானே உனக்கு? இவரு என்ன சொல்ல போறாருன்னு நீ கவலைப்பட்ட? கவலையே படாதீங்க, உங்க அம்மா எங்க வரணுமோ அங்கதான் வந்திருக்காங்க. அவங்கள நான் எப்படி கவனிக்கணுமோ அப்படி கவனிச்சுக்கிறேன். நான் கிளம்புறேன், வாங்க. நீ போய் அம்மா பக்கத்துல இரு, அதுக்குள்ள நான் சரசு அனுப்புறேன், கொஞ்சம் வேலை இருக்கு. சரசு,
ஏசிபி. உன் தங்கச்சி பாசமும் என் கஸ்டடியில, இப்போ உன் தாய் பாசமும் என் கஸ்டடியில. கூடி சீக்கிரம் நீயும் என் கஸ்டடிக்கு வந்துருவே. இந்த மாசி வர வைப்பான். வாங்க மேடம். மாசிலாமணிய பார்த்துட்டு வரீங்க போதற்கு. இந்த டபுள் ஆக்ஷன் ரொம்ப நல்லா இருக்கு ரேகா. ஒரு பக்கம் ரொம்ப நேர்மையான ஆபீசரா மாசிலாமணி மேல கேஸ் போட வேண்டியது, இன்னொரு பக்கம் சொந்த தங்கச்சியே ரெண்டாம் தாரமா ஒரு கோட்டீஸ்வரனுக்கு கல்யாணம் பண்ணி வச்ச மாதிரியும் ஆச்சு. இல்ல பேசுறேன். என்ன மாதிரி சாதுவா இருக்கிற வரைக்கும் இருக்கும், புடிக்கலன்னா அது அதோட வேலைக்கு காமிச்சிரும். சரி வாங்க உள்ள போலாம். இல்ல சார் பரவாயில்ல, வாங்க தம்பி வாங்க. ஏற்கனவே இது மாதிரி இன்னொரு நாய் இருந்துச்சு, அது செத்து போச்சு. பவித்ரா காபி எடுத்துட்டு வா. ஆ கொண்டு வரேன். ரேகா வீட்டுக்கு வந்துட்டு போற? அவ அடிக்கடி நீங்க வந்துதான் ஆகணும், ஏன்னா அவ தங்கச்சி நான் தானே கல்யாணம் பண்ணிருக்கேன். கேள்விப்பட்டேன். இதான் என் ஒய்ஃப் பவித்ரா, ரேகாவோட தங்கச்சி, த டிசிபி கௌசிக். வணக்கம். வணக்கம். ஆ மேடம், இதுக்கு முன்னாடி என்ன நீங்க எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? அந்த பொண்ணு விசாரம் பண்ண அதுக்கு அரெஸ்ட் பண்ணி. குடும்பம் மொத்தத்தையும் நாசம் பண்ணிட்டு நாடகம் ஆடுறியாடா பாவி. விடமாட்டேன், இன்னைக்கு உன்னை உயிரோடு விடமாட்டேன்.